Sri Lanka's most powerful news brand. இனி விரிவான செய்திகள். ரயில்வே உதவி தொழில்நுட்ப அதிகாரிகள் சங்கம் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளது. ரயில் சாரதிகள் சங்கம் உள்ளிட்ட ஏழு தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் அமைச்சரவை உபக்குழு பெற்றுக் கொடுத்த தீர்வின் மூலம் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ரயில் திருத்தப் பணிகளில் ஈடுபடுவதிலிருந்து தம் உறுப்பினர்கள் விலகியிருப்பதாக ரயில்வே உதவி தொழில்நுட்ப அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கமல் பீரிஸ் கூறியுள்ளார். இது தொடர்பில் ரயில்வே பொது முகாமையாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் எந்தவொரு அறிவிப்பும் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்தார். அதேவேளை அமைச்சரவை உபக்குழு தீர்மானம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள கலந்துரையாடலின் போது அநீதி இணைக்கப்பட்டதாக கருதப்படும் உறுப்பினர்கள் தமது கருத்தை தெரிவிக்க முடியும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை ரயில் கட்டுப்பாட்டு பிரிவுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது ரயில் சேவை வழமை போல் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் மண்ணுலக வரவை எதிர்பார்த்து முழு உலகமே தயாராகி வருகின்றது. நத்தாரை வர்ணமயப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை கொழும்பு எச்சிலன் சதுக்கத்தில் கடந்த சில தினங்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மேற்கொண்டு வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் நத்தார் வலயத்திலிருந்து நேரடியாக இணைந்து கொள்கின்றார் லொஸ்லியா மரியநேசன். வணக்கம் லொஸ்லியா. வணக்கம் சுகந்தா. நத்தா நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் நத்தார் வலயத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எச்சலோன் சதுக்கத்தில் அமைந்திருக்கிற நத்தார் வலயத்தை பார்வையிடுவதற்காக பெருந்திரளான மக்கள் இன்றைக்கு வலயத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களை பார்ப்பதற்காக செய்திகள் எல்லாம் நேரடியாக எப்படி ஒளிபரப்பாகின்றன என்பதை வந்து அவதானிப்பதற்காக பெருந்திரளான மக்கள் இங்கு வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். நீங்கள் கூட காடின் பெருக்கடலுக்கு வருகை தருவீர்களாக இருந்தால் அதற்கு அருகில் இருக்கிற நீங்களும் நேரடியாக செய்திகள் எல்லாம் எப்படி ஒளிபரப்பாகின்றன போன்ற விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளிலும் கூட 8 மணி பிரதான செய்திகளுக்கு இங்கிருந்து நேரடியாக உங்களுக்கு நாங்கள் வழிபடுத்த தாராக இருக்கும். நீங்களும் இந்த வருகை தருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய செய்திகள் எப்படி எல்லாம் ஒளிபரப்பாகின்றன என்ற விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் குரல் தேர்வுகள், அது மட்டுமில்லாமல் திரை பரீட்சைகள் என்பவற்றை நியூஸ் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நடத்திக் கொண்டிருக்கிறது. நத்தார் கீதங்கள் இசைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் எங்களுடைய மனத்தியாளர் செய்தி அறிக்கைகளில் எதிர்பார்க்கலாம். பல விடயங்கள் இங்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய தருணங்களையும் சந்தோஷமான தருணங்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எச்சலம் சதுக்கத்தில் அமைந்திருக்கிற நத்தார் வலயத்தில் இருந்து நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். 93 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை நேற்று நண்பகலுடன் நிறைவு பெற்றுள்ளது. கடந்த நவம்பர் 27 வேட்புமனு கோரும் அறிவித்தல் வெளியிடப்பட்ட 93 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் காலப்பகுதி இன்று நண்பகலுடன் முடிவடைகின்றது. குறித்த உள்ளூராட்சி சபைகளுக்கு கட்டுப்பணம் செலுத்தும் காலப்பகுதி நேற்று நண்பகலுடன் முடிவடைந்ததோடு 93 உள்ளூராட்சி சபைகளுக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தன. இன்று மாவட்ட தெருவத்தாட்சி அலுவலர்கள் கிரகங்களை சூழ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக கல்வி பொருத்தராதார பத்திர சாதாரண தரப்பு பரீட்சை எழுதுகிற பரீட்சார்த்திகளுக்கு இடைஞ்சல் இல்லாத விதத்தில் அரசியல் கட்சிகளினதும் சுயேட்சை குழுக்களினதும் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக போலீசார் உன்னிப்பாக அவதானம் செலுத்துகின்றார்கள். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நேற்று ஏற்பாடு செய்திருந்தது. அம்பு மாநகர சபை உள்ளடங்கலாக இந்த வேலை திட்டம் நடைபெறுகிறது. அந்த வகையிலே இந்த முறை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த தேர்தலை மிகுந்த சமூக பொறுப்போடும் தேச பொறுப்போடும் நோக்குகிற ஒரு தேர்தலாக இதனை பார்க்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் எவ்வாறான அணுகுமுறையின் இந்த தேர்தலை எடுப்பது என்பது மிக புத்திசாலித்தனமாக மிக ஆழமாக நோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த தேர்தலை சிறுபான்மை கட்சிகள் சார்பாக அரசியல் நடத்துகிறோம், அரசியல் உழைப்பு செய்கிறோம் சொல்லுகிற பல கட்சிகள் கூட்டணிகளுக்கூடாக வருகின்றன. த
தமக்கான நிரந்தர நியமனம் வழங்கக் கோரி வடமாகாண சுகாதார தொண்டர்கள் ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். வடமாகாண ஆளுநர் அலுவலக வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையிலும் அதன் பின்னரும் வடமாகாணத்தின் அரசு வைத்தியசாலைகளில் இவர்கள் தொண்டர்களாக பணியாற்றியுள்ளனர். நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அவை நிறைவேற்றப்படவில்லை என சுகாதார தொண்டர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சுமார் 200 வரையான சுகாதார தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தங்களின் நியாயமான கோரிக்கைக்கு உரிய பதில் வழங்கப்பட வேண்டும் என சுகாதார தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வளவு காலம் நாங்க தொண்டரா கடமை செய்து கொண்டிருக்கிற ஆக்களை தவிர வேறு ஆக்களை டெங்கு கண்டு சொல்லி நிறைய பேர் எடுத்திருக்கிறோம். ஆனா நாங்கள் வடமாகாண சபையிலேயோ அல்லது ஆளுநர் ஆபீஸ்லயோ அல்லது சுகாதார அமைச்சிட்ட நாங்க கதைக்கும் போது அவ சொல்லினோம் காடர் இல்லையேன்னு சொல்லி. காடர் இல்லையேன்னு சொல்லி சொன்னா காடர் கிரியேஷனை செய்ய சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். அதுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த முடிவு தாரம்னு சொல்லி எங்களுக்கு இதுவரைக்கும் முடிவு தரவில்லை. இந்த நேற்று வந்து நாங்க கவுனர் ஆளுநருக்கு சந்திச்சு கேட்ட போது அவர் சொல்ற கமிஷன் எடுக்க காட கமிஷன் எடுக்க இல்லையாம். ஆனா வேற வேலை இப்ப எல்லாம் வெளி மாவட்டங்களாலே நல்ல வேலையை இதுக்கு டெங்கு இதுக்கு எல்லாம் எடுக்கிறோம். வேலைக்கு இது எடுக்க காட கமிஷன் இருக்கு, எங்களுக்கு தான் காட கமிஷன் இல்லையோ. 300 கிலோவிற்கும் அதிகமான கேரள கஞ்சா வத்தலை இடுபற்றிய பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு விசமடு பகுதியிலிருந்து தேங்காய் ஏற்றி வந்த லோரியிலிருந்தே இந்த கேரள கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. 3 கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட லோரியின் சாரதி இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். இதேவேளை ஹெரோயின் போதைவில்லை மற்றும் கேரள கஞ்சாவுடன் 5 சந்தேக நபர்கள் நாட்டின் பல பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு, பலாமரசந்தி, திமட்டகொடை, வாழைத்தோட்டம், வத்தளை மற்றும் கந்தர ஆகிய பகுதிகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பல்வேறு வகைப்பட்ட 260 போதை வில்லைகளுடன் 42 வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு பொலித்தீன் பயன்படுத்துவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. விசேடமாக தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பொலித்தீனை பயன்படுத்துவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மப்ரியா தெரிவித்துள்ளார். இதேவேளை உரிய தரத்துடன் பொலித்தீன் உற்பத்திகளை மேற்கொள்ளாதவர்கள் தொடர்பில் சுற்றிவளைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தரமற்ற பொலித்தீன் உற்பத்திகளில் ஈடுபடுவோர் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மப்ரியா சுட்டிக்காட்டியுள்ளாா்.